ராஜபத்திமுன்ல ஹாரிஸ் என்று சொல்லுகிற யூதர்களின் பெரும் தலைவன் நேரா வந்தார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லிட்ட பதில். சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்களா? சாப்பிடுவார்கள். குடிப்பார்களா? குடிப்பார்கள். வளம் ஜலம் கழிப்பார்களா? கழிக்க மாட்டார்கள். அப்படியானால் சாப்பிட்ட உணவு எல்லாம் எங்கே போகும்? பதில் சொல்லுங்க. சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், உள்ளே போனது வெளியே வர வேண்டும் இல்லையா? அப்பதான் அடுத்து சாப்பிடணும். அது எங்கே போகும்? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அது வேர்வையாக போய்விடும். வளம் ஜலம் கழிக்க மாட்டார்கள், அந்த வேர்வையும் கூட கஸ்தூரி மனமாக இருக்கும் என்று சொல்ல பெருமானாரின் கரத்தை பற்றி இஸ்லாமாகிற வரலாறுகளை பார்க்கிறோம். 72 யூதர்கள் ஒன்றாக வருகிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிறார்கள். ஒரே ஒரு கேள்விதான் கேட்போம், பதில் சொன்னால் நாங்கள் இந்த மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறோம் என்று 72 பேர் வந்து நிற்கிறார்கள். என்னவென்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சூரத்தை யூசுஃபை நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள். பெருமானார் ஓதி காட்டுகிறார்கள். 11 நட்சத்திரங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்வதை போட்டு கனவு கண்டார்கள். அந்த 11 நட்சத்திரம் பேரையும் சொல்லுங்க. நாங்க 11 நட்சத்திரங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுல பார்த்த நட்சத்திரம், 11 நட்சத்திரங்களை கனவில கண்டார்கள். அந்த நட்சத்திரத்தின் பெயர்களை சொல்லுங்கள், நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலட்டிக் கொள்ளவே இல்லை. ஹர்சாம் முதல் நட்சத்திரத்துக்கு பேரு. நேர பார்த்து பார்த்து சொன்னாங்களாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹர்சாம் தாரிக் இரண்டாவது நட்சத்திரத்திற்கு பெயர். தை மூன்றாவது நட்சத்திரத்திற்கு பெயர். துல்கனஃபா நாலாவது நட்சத்திரத்திற்கு பெயர். துல்ஃபனா ஐந்தாவது நட்சத்திரத்திற்கு பெயர். வசாப் ஆறாவது நட்சத்திரத்தின் பெயர். அமுதான் ஏழாவது நட்சத்திரத்தின் பெயர். காபூஸ் எட்டாவது நட்சத்திரத்தின் பெயர். ஒன்பதாவதாக லரூஸ் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, பத்தாவது முஸ்தஹ் பத்தாவது நட்சத்திரம், பதினொன்றாவதாக அல் ஃபலீக் என்று சொன்னார்கள். அவர்கள் 72 பேர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வரலாறு சொல்கிறது. யூத சமுதாயத்தோடு ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துகிற அந்த வாழ்க்கை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்